வணக்கம். டிடி டிவியின் மனுத்தியாளர் செய்திகள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களிடையே கலந்துரையாடல் தற்போது நடைபெறுகிறது. குறித்த கலந்துரையாடலில் சமகால அரசியல் தொடர்பாகவும் கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பாகவும் கலந்துரையாடப்படுகிறது. இதில் கட்சியின் ஆதரவாளர்களால் கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டது. பௌத்த பிக்குகள் கைதாவதன் பின்னணியில் பௌத்தத்திற்கு விரோதமான அரசியல்வாதிகள் செயற்பட்டு வருவதாக ஹெல பொது சபி அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. பௌத்த பிக்குகள் கைது செய்யப்படுவது தொடர்பில் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. நீதி நேர்மையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பௌத்த பிக்குகளுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் நீதிமன்றை அவமரியாதை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள சமூக செயற்பாட்டு பௌத்த பிக்குகள் தொடர்ச்சியாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வலுவான சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் ஹெல்ல பொது சபிய குறிப்பிட்டுள்ளது. இயங்கா நிலையில் உள்ள திக்கம் வடிசாலையின் தொழிற்சாலையையும் புதர் மண்டி காணப்படும் வளாகத்தையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா பார்வையிட்டார். வடமராட்சிக்கு நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்டிருந்த டக்ளஸ் தேவானந்தா அதன் ஒரு கட்டமாக திக்கம் வடிசாலைக்கு சென்று அதன் தற்போதைய நிலவரம் தொடர்பில் நேரில் ஆராய்ந்து அறிந்து கொண்டார். டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் திக்கம் வடிசாலை மிக சிறந்த முறையில் இயங்கியிருந்த அதேவேளை அங்கு நூற்றுக்கணக்கான பணியாளர்களும் வேலைவாய்ப்பினை பெற்றிருந்தனர். இந்நிலையில் தற்போது திக்கம் வடிசாலை கடந்த பல மாதங்களாக இயங்காத நிலையில் அங்கிருக்கும் தொழில்துறை சார்ந்த உபகரணங்களும் ஏனி உபகரணங்களும் பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டிடி டிவியின் இந்த மனுத்தியாளர் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த மனுத்தியாளர் செய்திகளை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.